நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி. பெண்கள் திருவிழா இனிய பாடலை இதோ இசைக்குழுவினர் தர இருக்கிறார்கள். இளைய தளபதி விஜய் நடிப்பில் ஜில்லா திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக. கண்டாங்கி கண்டாங்கி கட்டி வந்த பொண்ணு கஞ்ச வச்ச கண்டி கண்டி கட்டி வந்த பொண்ணு கேட்டோம் கஞ்ச வச்ச கண்ணு அந்த கண்ணுக்கு அஞ்சில் சந்த நெஞ்சுக்கு சொத்தழுதி தாரேந்தி முத்தம் தரிய உன்னை
இந்த மேடை உங்களுக்காக தயாராக இருக்கிறது. களம் காண தயாராக இருங்கள் பெண்களே. அடுத்து அதிர்ஷ்ட போட்டி, சவால் போட்டி, தொடர்ந்து பாட்டுக்கு பாட்டு போட்டி என பல போட்டிகளை நடத்த இருக்கிறோம். எல்லா போட்டிகளிலும் கலந்து கொள்ளும் அனைவருக்கும் பரிசுகளை வழங்க இருக்கிறோம். அது தவிர மெகா 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 பரிசாக இதோ உங்களுக்காக ஒரு எல்இடி டிவி காத்திருக்கிறது. மற்றொரு மெகா பரிசாக ஒரு அழகிய ஸ்மார்ட் போன் அங்கே காத்திருக்கிறது. அது போலவே ஒரு அழகிய பட்டு புடவை இங்கே காத்திருக்கிறது. இந்த மெகா பரிசுகளையும் உங்களுக்கு வழங்குவதற்கு தயாராக இருக்கிறோம். இன்னும் அது தவிர அந்த புறத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு 7 பேருக்கு மின்விசிறி, ஒரு 6 பேருக்கு அயன் பாக்ஸ் என ஏராளமான பரிசுகளோடு ராஜதீபன் ஜுவல்லரி உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. அன்பிற்கினிய பார்வையாளர்களே, தாய்மார்களே, உங்களுக்கு இந்த தருணத்தில் ஒரு முக்கியமான செய்தியை பதிவு செய்ய விரும்புகிறேன். இன்றைய தினம் நமது கோவில்பட்டியில் ராஜதீபன் ஜுவல்லரி நிறுவனம் உருவாகிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் பல நல்ல இதயங்கள் என்றாலும் இன்றைக்கு நாங்கள் வரிக்கு வரி, வார்த்தைக்கு வார்த்தை எங்கெல்லாம் ராஜதீபன் ஜுவல்லரி என்று சொல்கிறோமோ அதை தொடர்ந்து நாங்கள் அடையாளம் காட்டுகிற வார்த்தை ரேவா பிளாசா. அந்த ரேவா பிளாசா என்று கோவில்பட்டி மாநகரத்தினுடைய ஒரு முக்கியமான லேண்ட்மார்க் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இடம் பிடித்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் விடுதி ரேவா பிளாசா. அந்த ரேவா பிளாசாவிலே ராஜதீபன் ஜுவல்லரிக்கு இடம் கொடுத்து எங்கள் இதயத்தில் நிரந்தர இடம் பிடித்திருக்கிற எங்கள் மரியாதைக்குரிய அண்ணாச்சி அங்கவுத்து அவர்களை ராஜதீபன் ஜுவல்லரி சார்பிலே வருக 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 என வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். அவர்தம் புதல்வி ரேவதி அவர்கள் பெயரை நினைவுபடுத்துகிற விதத்திலே ரேவா பிளாசாவினை உருவாக்கி இன்றைய தினம் சொல்ல போனால் கோவில்பட்டிக்கு எந்த திரைப்பட நடிகர் நடிகை வந்தாலும் அவர்கள் தங்குவதற்காக தேர்ந்தெடுக்கும் ஒரே தங்கும் விடுதி ரேவா பிளாசா என்பதிலே அண்ணாச்சிக்கும் பெருமை உண்டு, எங்களுக்கும் பெருமை உண்டு. 2 தினங்களுக்கு முன்பு கூட கருத்தம்மா திரைப்படத்தில் நடித்த கதாநாயகி அங்கே தங்கியிருப்பதை நான் பார்த்தேன். அந்த அளவிற்கு கோவில்பட்டியினுடைய லேண்ட்மார்க் என்று சொல்லக்கூடிய ரேவா பிளாசா இன்றைக்கு அங்குதான் ராஜதீபன் ஜுவல்லரி உருவாகிறது. ஒரு தங்க கிரீடத்தில் ஒரு வைர மணிமகுடம் பகித்தால் எப்படி இருக்குமோ அப்படித்தான் ரேவா பிளாசா வளாகத்திலே ராஜதீபன் ஜுவல்லரி உருவாகிறது என்பது அவர்களுக்கும் மகிழ்ச்சி, எங்களுக்கும் மகிழ்ச்சி. அண்ணாச்சியும் அண்ணாச்சி குடும்பத்தையும் வருக வருக என வரவேற்று இப்பொழுது நமது நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர் மரியாதைக்குரிய ஏ முருகேஷ் அவர்களையும் ராஜதீபன் ஜுவல்லரின் சார்பில் வருக 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 என வரவேற்று அண்ணாச்சி அவர்கள் அங்கே அமர்ந்திருக்கிறார்கள். அண்ணாச்சியினுடைய வருகை எங்களுக்கெல்லாம் மிகுந்த மகிழ்ச்சியையும் மனநிறைவையும் சந்தோஷத்தையும் தந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி தொடர்ந்து உங்களுக்காக அதிர்ஷ்ட போட்டி, சவால் போட்டி, பாட்டுக்கு பாட்டு என பல போட்டிகள் பல 100 பரிசுகள் அள்ளி வழங்குவதற்கு தயாராக இருக்கிறோம். இந்த பொண்ணுங்களே படிதான் புரிஞ்சு போச்சிடா, அவங்க கண்ணில் நம்ம கலர்னு தெரிஞ்சு போச்சிடா. Thank you.
வாங்கி கொடுக்குறோம், ரீசார்ஜ் பண்ணி கொடுக்குறோம், அந்த கூட வாரி வாரி கொடுக்குறோம், அவங்க வீட்டுக்கு தாரேஷன் வாங்கி கொடுக்குறோம், நாம கொடுக்குறதெல்லாம் வாங்கி கட்ட வாங்கறான், நமக்கு வேதனைய கொடுக்குறாங்க என்னடா, இதுல நீதி நேர்மை இருக்குதான்னு சொல்லடா சொல்லுடா, பொண்ணுங்களை படிதான் புரிஞ்சு போச்சுடா. அவங்க கண்டு நம்ம கலர்னு தெரிஞ்சு போச்சுடா. வீடு வாசல் மறக்கிறோம், வெக்கோ ரோச மறக்கிறோம், நல்லா தூக்கம் மறக்கிறோம், நண்பனையும் மறக்கிறோம், நாலு கிழமை கூட நாம மறக்கிறோம், அவதான புலதான் எல்லாத்தையும் மறக்கிறோம், நாம மறப்பதெல்லாம் தெரிஞ்சு கேட்ட அவங்கதான், நம்மளை போற போக்கில் மறக்கிறாங்க என்னடா, எந்த சோக மறக்க குடிக்கிறேன்னு சொல்லுடா சொல்லுடா, பொண்ணுங்களே இந்த பொண்ணுங்களே இந்த இல்லாத கணக்கை எல்லாம் போடுவாங்கடா, அவங்க பார்வையால வாழ்ந்தா இதுவாங்கடா, இல்லாத கணக்கை எல்லாம் போடுவாங்கடா, அவங்க பார்வையால வாழ்ந்தா இதுவாங்கடா. இத்தனை தாய்மார்கள் பெண்கள் இருக்கிறோம் இந்த இடத்துல வந்து தைரியமா மாறியப்ப வந்து இந்த பொண்ணுங்களே இப்படித்தான் புரிஞ்சு போச்சுன்னு சொல்லியிருக்காரு. அவருக்கு பெண்ணினுடைய வலிமை தெரியல, பெண்ணினுடைய சக்தி புரியல. பெண்ணென்றால் எழுச்சியின் வடிவம், பெண்ணென்றால் சக்தியின் வடிவம், பெண்ணென்றால் தாய்மையின் வடிவம். அந்த தாய்மையை வணங்குகிறோம், போற்றுகிறோம். அந்த தாய்மார்களின் ஆதரவு பெற்ற ராஜதீபன் ஜுவல்லரி தாய்க்காக ஒரு அழமையான பாடல் கொடுத்தாங்களே. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா நீயும், அம்மாவை வாங்க முடியுமா, உனக்கு எனக்கும் அம்மா ஒருத்தி தானடா. இது நம்ம வரி. இப்போ அதிர்ஷ்ட போட்டி ஆரம்பிக்க போகுது. இதோ அதிர்ஷ்ட போட்டிக்கு நாம் அழைக்கிற முதல் அதிர்ஷ்டசாலி யார்? செல்வி அறிவிப்பார். பெண்கள் அப்படிங்கறதுனால பெரிய பார்டர் வைத்த பட்டு புடவை அணிஞ்சிருக்கவங்க மேடைக்கு வரலாம். இருக்கிறதுல தேடி தேடி ஒரு நாலு பேர் வந்திருக்காங்க. பரிசு கொடுத்துடலாமா? தாய்மார்களை பாராட்டி மேடைக்கு வந்த அனைவருக்கும் பரிசு. இதுதான் அதிர்ஷ்ட போட்டியின் அடிப்படை சாராம்சம். உற்சாகமா ஒரு கைத்தட்டல் கொடுங்க. இவங்களுக்கு பரிசு கொடுக்க போறது யார் தெரியுமா? சற்று நேரத்திற்கு முன் நாம் ராஜதீபன் ஜுவல்லரியின் சார்பில் புகழாரம் சூட்டினோமே நமது அன்பிற்குரிய ரேவா பிளாசா நிறுவனத்தினுடைய அதிபர் மரியாதைக்குரிய அண்ணாச்சி அவர்களை மேடைக்கு வருகை தருமாறு அழைக்கிறோம். பரிசு நாங்கள்
எந்த பெண்களையும் ஏமாத்தனா எங்களுக்கு புரி பொறுக்காது. அதனால எல்லாருக்குமே கொடுத்துறோம் பரிசு. இதே மாதிரி நிறைய பரிசுகள் உங்களுக்காக இருந்துட்டே இருக்கு. சந்தோஷமா வாங்குங்க, ஒரு நன்றியை சொல்லுங்க. இதனை தொடர்ந்து உங்களுக்காக மீண்டும் நிறைய இந்த மாதிரி அதிர்ஷ்ட போட்டிகள், இந்த பேப்பர் ஃபுல்லும் அதிர்ஷ்ட போட்டிகள் தான் எல்லாருக்கும். நன்றி. நமது ராஜதீபன் ஜுவல்லரியினுடைய பெண்கள் திருவிழாவில் அடுத்த அதிர்ஷ்டசாலி யார்? பெரிய பொட்டு வச்சிருக்கணும், பெரிய வட்ட பொட்டு வச்சிருக்கணும், பெருசா வச்சிருக்கணும், அதுவும் டி டோக்கன் வச்சிருக்கணும், டி டோக்கனும் வச்சிருக்கணும். விவேக் சார் சொன்ன மாதிரி ரயில நிப்பாட்டிடணும், பொட்ட பார்த்தோன்னே ரயில் நின்னுறணும். யாராவது வச்சிருக்கீங்களா பெரிய வட்ட பொட்டு? யாரு இருக்கே பெரிய பொட்டு வச்சிருக்காங்க, அவங்கள கூப்பிட்டு எந்த ஊர்ல இருந்து வராங்க என்னன்னு கேளுங்க. நீங்க மனசுக்கு சொந்தக்காரன் எல்லாருக்கும் பரிசு கொடுக்கணும். எப்படி எல்லாருக்கும் கொடுத்துடலாமா? கொடுத்துடலாமா? இதோ மேடைக்கு வருகை தின்ற அனைத்து தாய்மார்களுக்கும் நமது ராஜதீபன் ஜுவல்லரியின் சார்பில் பரிசுகளை வழங்குவதற்காக ராஜதீபன் ஜுவல்லரியினுடைய உரிமையாளர்களில் எங்கள் பாசத்திற்குரிய அண்ணன் திருமிகு ஐயம் பெருமாள் அவர்களை மேடைக்கு வருகை தருமாறு அன்போடு அழைக்கிறோம். உழைப்பால் உயர்ந்த கோயில் பட்டி கலந்த கோயில் பட்டியில் ஈட்டிய வெள்ளி பணத்தை பசும் பொண்ணை மாற்றி பத்திரம் செய். வந்தாச்சு வந்தாச்சு நம் ராஜதீபன் வந்தாச்சு. நெல்லை சீமை நெஞ்சத்திலே திகரில் வெற்றி கண்ட ராஜதீபன் வந்தாச்சு. வேதார புரட்சி கோயில் பட்டிக்கு வந்தாச்சு. ஆகஸ்ட் 29 முதல் கோவில்பட்டியில் குதூகலமாய் ஆரம்பம் ராஜதீபன் ஜுவல்லரி. இனி உழைப்பெல்லாம் பொண்ணாக உயரட்டும் கோயில்பட்டி. கோவில்பட்டி நகரமே கண்டுள்ள மிக மிக குறைந்த சேதாரத்தில் தங்கம் மற்றும் வெள்ளி பொருட்கள் வாங்கிட ராஜதீபன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி.